सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्धजातके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते। वेल वेल मुरुहा வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷயர். தினம் தினம் நம்ம பார்க்கக்கூடிய நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்டோம்னா பல்வேறு விஷயங்கள் நமக்கு ரொம்ப உபயோகரமான ஆன்மீக தகவல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தினம் ஆன்மீக கேள்வி, ஆன்மீக கதை, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கறது. நிறைய பேர் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் இந்த ஆன்மீக தகவல் ரொம்ப பிரத்யேகமாக ரொம்ப விசேஷகரமாக இருந்துட்டுருக்கு சார். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துட்டுருக்கு. இந்த மகாவிஷ்ணுடைய பாதத்தை வச்சு பூஜை பண்ணுற எனக்கு ரொம்ப நல்லா இருந்துட்டுருக்கு. அதுமாதிரி பைரவர் படம் ஒரு கிட்டத்தட்ட பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் கம்பெனிக்கு மட்டும் 16 படத்தை பக்கம் வாங்கியிருக்கார். ரொம்ப விசேஷகரமாக இருந்துட்டுருக்கு சார். திக்குக்கு ஒரு படம் வச்சா கூட எங்களுக்கு திருஷ்டி அவ்வளோ இருக்க மாட்டிருக்கு, அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி இறைவன் மேலே வச்சுருக்கக்கூடிய தீராத நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் வெற்றியும் கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாள். வருஷா வருஷம் சில பேர் பழனிக்கு மாலை போடுறவா இருக்கா, திருப்பதிக்கு போகிறவா இருந்துட்டுருக்கா, மாதம் மாதம் திருப்பதிக்கு போகிறவா இருந்துட்டுருக்கா. இப்போது திக்கற்றோருக்கு தெய்வம் தான் துணை. நம்ம மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை யார்கிட்ட சொல்கிறது, யார்கிட்ட தீக்கிறது, நமக்கு எது வழி, நம்மளுடைய ஜாதகத்தில் தெய்வீக சிந்தனையில் தான் எல்லாம் சாதிக்கணும்னு நினச்சா அப்புறம் நிச்சயம் மாற்றங்கள் அதன் மூலமாக தானே வரும் இல்லையா. சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, சுக்கர பகவானுடைய மூன்று நட்சத்திரம் சொன்னேன், பரணி பூரம் பூராடம், இந்த மூன்று நட்சத்திரம் தான் சுக்கர பகவானுடைய திருநட்சத்திரம். இன்றைக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, பிள்ளையாரில் தும்பிக்கை வலதுபுறம் இடதுபுறம் அப்படின்னு இருக்குது. ஆக இந்த வலதுபுறம் இருக்கக்கூடிய பிள்ளையாருடைய பெயர் என்ன, வலதுபுறம் தும்பிக்கை இருக்கக்கூடிய பிள்ளையாருடைய பெயர் என்ன, கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு முறை ஒரு பையன் போய் அவங்க அப்பாட்ட கேட்டாராம், பாப்பா என் வைஃப்பில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நானும் எவ்வளவோ பெரிய பெரிய முயற்சி எடுக்கிறேன்ப்பா, என்னால் அது சாதிக்க முடியலப்பா, நான் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு அவங்க அப்பாட்ட கேட்டானாம். பெரிய முயற்சினா என்ன தம்பி அப்படின்னு கேட்டானாம். அப்போ இவன் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்கிறானாம். அப்பா அப்பா சொன்னாராம், தப்பு கிடையாது, உன்னுடைய கனவு வந்து பெருசு, அப்போ தான் சிறிய விஷயத்தை அடைய முடியும், ஆனால் அதன் மேலே நீ வந்து மனசை வந்து ஸ்டிக் ஆகாத அப்படின்னு சொன்னாராம். அது எப்படிப்பா சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னா, அவங்க அப்பா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு மத்தியான நேரத்தில் கொஞ்சம் முன்னாடி, அதாவது 10-11 மணிக்கு கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு போனோடனே வெயில்கிட்ட போய் நில்லுப்பா அப்படின்னா, நின்னோடனே நிழல் விழுகுதான், போய் இந்த நிழலை புடி அப்படின்னு சொன்னாராம். அவன் என்ன பண்ணுறான், நிழலை பிடிக்கிறதுக்கு இங்கேருந்து அங்கே தவறான், திருப்பி நிழல் முன்னாடி போகிறது, திருப்பி தவறாக முன்னாடி போகிறது, திருப்பி தவறாக முன்னாடி போகிறது, திருப்பி தவறாக முன்னாடி போகிறது, போயிட்டே இருக்குது நிழல். எப்படிப்பா பிடிக்கிறது, அதான் என் நிழல் என்னை விட்டு முன்னாடி போயிட்டே இருக்குல்ல, இதுதான் உன்னுடைய கர்மாப்பா, உனக்கு என்ன தேவையோ உன்னை தாண்டி அது போயிட்டே இருக்கும், தேவைகள் இந்த உலகத்தில் அதிகரிச்சுட்டே இருக்கும். கோல் ஃபிக்ஸ் பண்ணுற கரெக்டு தான், பெரிய கோலாக ஃபிக்ஸ் பண்ணுற அதுவும் கரெக்டு தான், ஆனால் அதுலேயே ஸ்டிக் ஆகாத, என்ன இருக்கிறதோ அதை நினச்ச சந்தோஷப்பட்டுக்கோ. உனக்கு இறைவன் இன்றைக்கி கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்னென்னா, இந்த வாழ்க்கை, இந்த நாள், இன்றைய நேரம், இந்த பணம், இந்த சௌகரியங்கள், இதெல்லாம் வச்சு அடுத்ததை மேம்படுத்துறதுக்கு என்னென்னு பாரு, நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொன்னாராம். அவருக்கு ரொம்ப தெள்ள தெளிவாச்சு. ஆஹா, அப்பா சொல்கிறது பெரிய விஷயம், நம்ம வாழ்க்கையில் அந்த இடத்துலையே இருந்துட்டு எனக்கு இது கிடைக்கலையேன்னு சொல்லி வருத்தத்தில் போயிட்டோம்னா என்ன ஆகிறது, எது கிடச்சிருக்கோ இதை வச்சு மேம்படுத்தி அந்த இடத்துக்கு போகிறதுக்குண்டான யோசனைகளை பண்ணணும் அப்படின்னு யோசித்தார். அவங்க அப்பா சொன்ன பெரிய உதாரணம் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. இன்றைக்கி குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 12/12/2020 சார்வரி வருஷம், கார்த்திகை மாதம், 27ஆம் திருநாள், சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் விசாகம். இன்றைய திதி த்ரயோதசி, சந்திராஷ்டம நட்சத்திரம், அஸ்வினி, மேஷராசி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைக்கி த்ரயோதசி, சனி பிரதோஷம், ரொம்ப விசேஷகரமான நாள். பிரதோஷங்களில் சனி பிரதோஷத்துக்கு மகத்துவம் அதிகம்னு சொல்லுவாள். இன்றைக்கி எல்லோரும் சிவாலயங்கள், உலகெங்கும் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் விசேஷ ஆராதனை நடக்கக்கூடிய அற்புதமான நாள். கற்றவர் விழுங்கும் கற்பகக்கனியே கரையிலா கருணை மாக்கடலே, மற்றவர் அறியா மாணிக்க மலையே, மதிப்பவர் மணமணி விளக்கே, செற்ற புறங்கள் என் திருவீலி மலையில் வீற்றிருக்கும், கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிருமே, அவரை பார்க்க 1000 கண்கள் தேவைன்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட அற்புதமான நாளாக இன்றைய தினம் சனி பிரதோஷ நன்னாளாக இருக்குது. இந்த சனி பிரதோஷம் நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கறதுக்கு ஜாதக ரீதியாக சனி பகவான் நம்ம என்னென்ன பாதிப்புகள் இருந்தால் என்னென்ன வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷங்கிறத இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி
இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள், தேதி பிறந்த நாள், கல்யாண நாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கும் ராசிக்கு உண்டான பலாபலன்களும் பார்க்க போறோம். மேஷராசி நண்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். ஆனாலும் ஒரு நிமிஷம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இந்த தினத்தில் சில விஷயங்களை நோக்கி மனம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். நிறைய முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் சில உதவிகள் யாட்டியாவது எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். கடனுக்காக கடன் வாங்குறவா கொஞ்சம் தவிதவிப்பாக இருந்துட்டுருப்பாள். ஸோ பொருளாதார முன்னேற்றம் சொல்கிறேன், இந்த இடத்துல கடன்னு சொல்கிறேன். ஏற்கனவே ஏற்படுத்தி வச்ச கடனில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் வியாபார அனுகூல்யமாகிறதுக்கு தெய்வ வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். பிரயாணத்தை அஸ்வினி நட்சத்திரத்திற்காக தவிர்த்துக்கோகும். பரணி கிருத்திக நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு சில விஷயத்துக்காக போராடும் போது அதை நோக்கிய முழுமையான மனதை செலுத்தும் போது நிச்சயம் வெற்றியாகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒருத்தர் இல்லாத போது அவளை பற்றி பேசுகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, தெல்ல தெளிவாக யோசிக்கக்கூடிய மனோபாவங்கள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். மற்றவா சொல்கிறதெல்லாம் கேட்டுருந்து ஒரு காலம், இனிமேல் கேட்குறதுக்கு உண்டானதில்லை. எனக்கு என்ன தோன்றுறதோ அதை நினச்சி நான் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கணும். இண்டஸ்ட்ரியல் வச்சுட்டு இருக்கவங்க, பைக்கு சம்மந்தமாக, கார் சம்மந்தமான ஷோரூம்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய பிஸ்னஸ் ஒன்று மனசில் நினச்சிட்டு இருக்கேன், இது சக்ஸஸ் ஆகுமா? சக்ஸஸ் ஆகும். வேலை வாய்ப்பு இடமாட்டம் நிச்சயம் மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருந்துருக்கும். சில காரணங்கள்னால சில விஷயத்தெல்லாம் நம்ம வெளியில் சொல்ல முடியாது, மனசுலேயே வச்சுட்டு இருப்போம். இதுலேருந்து இந்த பிரச்சனையிலேருந்து நான் தீந்தா போதும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட போட்டா போட்டி போட்டவா உங்களை விட்டு விலகி போயிடுவா. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு. உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள், நிறையா விஷயங்களில் நீங்கள் யோசிக்கக்கூடிய காரியங்கள்லாம் அனுகூல்யமாக நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இது நடக்குமா நடக்குமான்னு யோசித்த விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக, டான்ஸ் சம்மந்தமாக, பாட்டு சம்மந்தமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை நல்ல வெற்றிகள் தேடி வரக்கூடியதாகவும் கூடி வரக்கூடியதாகவும் இருக்கும். நல்ல மனிதரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நான் விடாத முயற்சி இருக்கேன், 90% நடந்தது, 10% எனக்கு நடக்கிறது இல்லையேன்னு வருத்தப்பட்டவாளு கூட சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே போன்று பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு. உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி என்பர்கள். கடகராசி நேர்களே, விவேகமான சிந்தனை. ஒரு சில யோசனைகள்லாம் பார்த்துட்டேன்னா பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுங்கிற ஐடியாலஜி, இந்த ஐடியாலஜியை வச்சு நிறையா சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் நிறையா வந்துட்டுருக்கும். இன்றைய தினத்தில் அந்த மாதிரி நிறையா சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ஒருத்தர் பேசுகிறத வச்சு அவள் நல்லவாளா, நம்மளுக்கு சாதகமாக பேசுகிறாளா, எதிர்மறையாக பேசலாம், சும்மா நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசி பின்னாடி பேசுவாளான்னு பார்த்த உடனே கண்டுபிடிக்கக்கூடியதாக இருந்துட்டுருப்பேன். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய ரகசியங்களை மற்றவாட்ட சொல்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. படிப்பு விஷயங்களில் எனக்கு தடைப்பட்டுட்டே இருக்குது, நான் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி எடுக்கிறேன், எனக்கு தடையாகிறது, இன்னொரு முயற்சி எடுக்கலாமான்னு கேட்டால் நிச்சயம் முயற்சி எடுக்கலாம், நல்ல பலன்களை கொடுக்கும். யாரையாவது நம்பி பணத்தை கொடுத்து ஒரு காரியத்தை சாதிக்கிறதுல அதில் நம்பிக்கையே படாதீங்க, அதில் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு. உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு இன்றைய தினம். கடகராசி அன்பர்களே. சிம்மராசி நேர்களே, உயர்ந்த சிந்தனைகள், பல நிறைய விஷயங்களில் பார்த்துட்டேன்னா, இத்தனை நாள் இப்படி இருந்துட்டோம், இப்படியே இப்படி இருக்கக்கூடாது, நீ அடுத்தது என்ன, அடுத்தது என்னங்கிற எண்ணத்தை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணுங்கிற சிந்தனைகளோடு நீங்கள் நகரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயங்களில் ரகசியமாக யோசிப்பேல் அதெல்லாம் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல நண்பர்கள்ட்ட நிறையா விஷயத்தை தேட்டு தெரிஞ்சுப்பேல். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா, கோபித்து கொண்டு சில காரியத்தை விட்டுடுறது தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அதில் தான் நல்ல செய்திகள் இருக்கக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் உங்களுக்கு கைகூடக்கூடியதாக இருக்கும். கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் மெடிக்கல் சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் ஒரு சில முக்கியமான ஃபோன் கால்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க வேலை வாய்ப்பில் இன்டர்வியூ போய் அதுக்கு ரிசல்ட் வரணும்னு எதிர்பார்த்த வாழ்க்கை கொஞ்சம் சக்ஸஸ் எல்லாம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே, போட்டி போட்டுன்னு ஒவ்வொரு காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான தினம்.
எந்த விஷயத்தை எடுத்தாலும் எப்படிரா இவ இப்படி மட்டும் நடக்கறாளே இப்படி மட்டும் சாதிக்கறாளேங்கற பிற திருஷ்டி படுற அளவுக்கு தான் ஒவ்வொரு விஷயத்தை நினைப்பேன். வெளியில புரிஞ்சுப்பா வீட்ல சில நேரம் புரிஞ்சுக்க மாட்டா சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நல்ல நண்பர்கள் அவங்கிட்ட இந்த விஷயத்தை சொல்றோம் ஒருவேளை வெளியில சொல்லிட்டா என்ன பண்றது அப்படிங்கற இரட்டிப்பு யோசனைகளும் மனசுல இருக்க கூடியதா இருக்கும். உங்க யோசனைகள் பூரா சரிதான் யாரையும் யதார்த்தமா நம்பறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பணம் பொருளாதாரம் மேம்படுத்துறதுக்குள்ளான எல்லா விஷயங்களும் எடுத்து பண்ணுவீங்க. அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய டிசிஷன் எடுப்பீங்க அது மற்ற வாழ்க்கை ஒரு அதிர்ச்சியை கொடுக்குற அளவுக்கு இருந்துருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். துளாராசி என்பர்களே தனம் தரும் கல்வி தரும்னு சொல்லுவா. பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. பொருளாதாரம் மேம்படுத்துறதுக்குண்டான எல்லா விஷயத்தையும் யோசிப்பேன். தோட்டம் துறவு அதே மாதிரி வீடு இடம் பொருள் வாகனங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இதை வச்சு மேம்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் இன்று தினத்தில் இருந்துருக்கும். சினிமா சம்பந்தமான துறையில் இருந்துருக்குவா. புதுசாக இன்றைக்கி பேசக்கூடிய மீட்டிங்கெல்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா எல்லாத்தையும் வெறுத்து சரி இதெல்லாம் வேண்டாம் நினைக்கும் பொழுது இறைவன் இன்னொரு விஷயத்தை காண்பிப்பார். பாரு வேண்டான்னு நினைக்கும் போது திருப்பி இதை காமிக்கிறாரு. சரி இதை நோக்கி பிரயாணம் பண்ணுவோம். இப்படியே வாழ்க்கையில் பல முறைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இதை இந்த இடத்துல ஒரு கால் இந்த இடத்துல ஒரு கால் அதாவது தெய்வீகத்தில் ஒரு கால் லௌகீகத்தில் ஒரு கால்னு சொல்லுவாள். இந்த ரெண்டு விஷயமும் உங்களுக்குள்ள தடுமாற்றங்கள் யதார்த்தமாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு சீதாராமர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். துளாராசி என்பர்களே விருச்சிகராசி என்பர்களே அப்பப்போ சில விஷயங்களில் பார்த்துட்டுனா அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருந்துருக்கும். இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அதான் இதாக கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேனப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். திருப்பி ஏதாவது ஒரு வேலை வரும். இந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்களில் அலைச்சல்கள் இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய வாகனம் வாங்கணுங்கிற சிந்தனைகள் மனசில் கொடுக்கும். பழைய பொருட்கள் கொடுத்து புதுசாக வாகனம் வாங்கணும். நிறைய கிஃப்டெல்லாம் உங்களுக்கு வரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைக்கி நட்சத்திரம் பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கல்யாண நாள் எதுனா விசேஷ நாட்கள் கொண்டாடுற வாழ்க்கை கிஃப்ட் வரத்துக்குள்ளானதாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவா இடமாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கை அனுகூலியத்தை தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம்னா தொழில் நினச்சிட்டே இருப்பேல் அது நடக்கிறதே இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் பிரயாணத்தை நோக்கின பேச்சுக்கள்லாம் இன்றைய தினத்தில் ஏற்படும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. தனுராசி என்பர்களே ஒரு சில காரியங்கள்லாம் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் நிறையா விஷயங்கள் நம்ம யதார்த்தமாக பேசுகிறது உண்டு. தப்புன்னு பேசுகிறோம் நகைச்சுவையாக பேசுகிறோம் எத்துக்குன்னு ஒரு நாலு பேர் சேர்ந்தோன்னு பேசுகிறோம் ஒருத்தருக்கு மட்டும் மன கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு இடத்துல இருந்து பேசும்பொழுது இவா என்ன நினைக்கிறா அவா என்ன நினைக்கிறா அவா என்ன நினைக்கிறான்றதை பார்த்து யோசித்து பேசினேன் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு கைகூடக்கூடியதாக இருக்கும். சில நபர்களை சந்தித்து நீங்கள் பேசும்பொழுது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் எல்லா ரகசியங்களும் எடுத்தோடனே சொல்லிடாதீங்க மற்றவாளை பற்றி சொல்லாதீங்க அவங்ககிட்ட போய் இவங்க திருப்பி உங்களை பற்றியே மாற்றி சொல்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. வீடு வாடகை கூட்டது ஆளே வரலையே இடம் வாடகைக்கு இருந்துருக்க ஆளே வரலையே இந்த இடம் விற்கணும்னு நினச்சிட்டுருக்கேன் எனக்கு விற்கலையே இந்த இடம் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தி விநாயகர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பர்களே நிறைய காரியங்கள் பார்த்துட்டேன்னா ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து ஒவ்வொரு விஷயத்தை பண்ணுவேன். இன்றைக்கி பண்ணலாமா நாளைக்கு பார்த்துக்கலாமே கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாமே இப்படி சொல்லி சொல்லி சில விஷயத்தை தள்ளி போடுவோம். தப்பே கிடையாது. உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். அதனால் மற்றவா என்ன சொன்னாலும் நீங்கள் கவலையப்படாதீங்க. உங்களுக்காக நீங்கள் வாழுங்க உங்களுக்காக நீங்கள் இருங்க. திருப்பி உங்களுடைய எல்லா விஷயங்களும் வெற்றிகரமாக செயலாற்றக்கூடியதாக ஆட்டிடியூட் நிறையா இருக்குப்பா உங்களுக்கு இருந்துட்டு போட்டுமே அப்படி இருக்கங்காட்டி தான் பல பேர் வாழ்க்கையில் வெற்றியும் அடைஞ்சிருக்கா. மற்ற வாழ்க்கைலாம் மாறிக்கணும்னு அவசியமே கிடையாது. அதனால் உங்களுடைய செயல்பாடுகளை நோக்கி உங்களுடைய முயற்சிகளை நோக்கி நீங்கள் சென்னீங்கன்னா நிச்சயம் வெற்றி ஆகக்கூடிய சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல நண்பர்கள் அந்த நண்பர்கள் மூலமாக நிறைய காரியங்கள்லாம் அனுகூல்யமாகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஸ்டாக்கெல்லாம் பண்ணுவேல் அது உங்களுக்கு வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கும்பராசி என்பர்களே வரவுகள் தேடி வரக்கூடிய கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில வீட்டில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் பற்றியெல்லாம் இன்றைய தினத்தில் பேசக்கூடியதாக இருந்துருக்கும்.
அதே சமயத்தில் பார்த்துட்டோன்னா அந்த காரியங்கள்லாம் அனுகூலியமாக நடக்கும். நாலு பேர்கிட்ட நல்ல விஷயம் பேசணுன்னே அவங்க உங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய எல்லா காரியங்களும் மன திருப்தியும் நிம்மதியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் உடல் ஆரோக்கியம் நமக்காக என்னடா அது என்னமோ தெரில, இந்த ஒரு ஆறு மாதமாகவே மூணு மாதமாக உடம்பு மட்டும் படுத்திகிட்டே இருக்கேன்னு சொல்கிற மாதிரி இருந்துட்டுருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தீரும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பணம் பொருளாதாரம் யாரையும் நம்பி விட வேண்டாம். ஒரு சில விஷயங்கள் ஃபோனில் பேசுகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நிறைய நீங்கள் நினச்ச காரியம் வெற்றியாகும், தெய்வ அனுகிரகம் கூடவே இருந்துருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மீனராசி என்பர்களே, ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டோன்னா பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினத்தில் இருக்குது. ஒரு 4-5 நாளாக இந்த பிரச்சனைகள்லாம் மனசில் இருக்க புழக்கங்கள்லாம் போயிடும். சில பாதைகள் நம்ம எடுத்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், இப்படி தான் இருந்தாகணும், வேறு வழி இல்லை, இதெல்லாம் சங்கடம் வரதான் செய்யும், அதெல்லாம் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் எடுப்பேன். அது நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 100க்கு 100 முறை எல்லாமே இறைவனுடைய செயல் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நீங்கள் எடுத்துட்டேல் அப்படின்னு சொன்னால் கவலையப்பட வேண்டாம். அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம வரதான் செய்யும். ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணும்போது எதிர்த்தாப்பில் காத்தடிக்குது, அதையும் மீறி நம்ம பண்ணுறோம். அப்போது அந்த அத்தனை விஷயத்தையும் எதிர்த்து அந்த காரியத்தை நம்ம ஜெயிக்கிறது இல்லையா, அந்த மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் எதிர்த்து அந்த காரியத்தை ஜெயிச்சு பாருங்கள், நிச்சயம் வெற்றியாகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தத்தாத்திரேயர் வழிபாடு, கிருஷ்ணர் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டோம்னா, இன்றைக்கி சனி பிரதோஷம். நவகிரகங்களில் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிப்பியஸ்டர், சனி வந்து ரொம்ப முக்கியம், சனீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிதானமாக மந்தமாக நகரக்கூடிய கிரகம்னு சொல்லுவாங்க. அதாவது 2.5 வருஷம் ஒரு ராசிக்கு எடுத்துக்கிறது சனி பகவான். அந்த சனி பகவான் பார்த்துட்டோம்னா அவருக்கு இருக்கக்கூடிய பலம் முன்னாடி ராசியும் பின்னாடி ராசியும் சேர்ந்து ஆக்கர்ஷணம் பண்ணக்கூடிய சக்தி சனி பகவான்கிட்ட இருந்துருக்கு. அப்போது ஆக 3 ராசியை சேர்த்து பார்க்குறங்காட்டி தான் 7.5 சனின்னு சொல்லலாம். விரய சனி, ஜென்ம சனி, குடும்ப சனின்னு சொல்லுவாங்க. 2.5 வருஷமாக பிரித்து கொள்கிறோம். ஆக சனி பகவான் வந்து பார்த்துட்டேன்னா 7ஆம் இடத்துல இருக்கும்பொழுதும் அடுத்து 8ஆம் இடத்துல இருக்கும்போதும் பாதிப்பு தரக்கூடியதாக இருந்துருக்கு. இப்படி சனீஸ்வரர் பார்த்துட்டேன்னா குறைஞ்சது 6 இடங்களில் இருக்கும்பொழுது நம்மளுடைய ஜாதகத்தில் பாதிப்புகள் நமக்கு வரக்கூடியதாக இருக்குது, சரியா? இப்போ இந்த 6 இடங்களில் பாதிப்பு வராது இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? மொத்தம் 12 கட்டம், அதில் 6 இடத்துல பாதிச்சுன்னா மீதி 6 இடம் என்ன கஷ்டப்படுவோம் இல்லையா? அப்போ அதிலேருந்து மாறுறதுக்கு என்ன பண்ணணும்? சரி, இந்த 2.5 வருஷம் ஒரு இடத்துல மாறுறாரு, அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் 6 இடத்துல மாறினா என்ன ஆகிறது? அப்போது பாதி வயசு நமக்கு போயிடுறது. ஆக இதிலேருந்து எனக்கு விடுபடுறதுக்கு நான் என்ன பண்ணுறது? இந்த கர்ம தர்ம காரகன் என் வாழ்க்கையில் நிம்மதியை தரணும், அதுக்கு நான் என்ன பண்ணுறது? பாபங்கள் போகணும், நான் என்ன பண்ணுறது? இத்தனை நாள் நல்லதோ கெட்டதோ என்கிட்ட சில கெட்ட குணங்கள் இருக்குது, இதெல்லாம் போகிறதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த பாபத்தை போக்கக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா பகவான்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதனால தான் அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் சரணாகதி தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகவான்கிட்ட இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா ரொம்ப விசேஷம். அதாவது பிரதோஷம் அப்படின்னு இங்கே சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு உரியது. என்றைக்குமே அவளுடைய விசேஷம், அதாவது ஒருத்தருடைய பிறந்த நாள் இருக்குது, அன்றைக்கி போய் அவட்ட பேசினேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். அந்த மாதிரி பிரதோஷத்தை அன்றைக்கி பரமேஸ்வர்கிட்ட பார்த்துட்டுனா பூர்ணமான சக்தி அந்த இடத்துல கிடைக்கிறது அனுகிரக சக்தின்னு சொல்லுவாங்க. அந்த அனுகிரக சக்தியை போய் நம்ம வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது, நம்மளுடைய பாபங்கள் போகும்னு சொல்லுவாள். இன்றைய தினத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல தலைக்கு ஸ்நானம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நேராக கோயிலில் போய் சிவபுராணம் படிக்கிறீங்க, சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை பண்ணுறீள், வீட்டில் சிவலிங்கம் வச்சா மனசார அபிஷேக ஆராதனை பண்ணுவேள், இப்படி அபிஷேக ஆராதனை பண்ணி தீபாராதனை காமிச்சு அந்த தீர்த்தத்தை வீடு முழுக்க தெளித்து விடுங்க, ரொம்ப பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒன்று இது அபிஷேக பலன். அடுத்தது பார்த்துட்டேன்னா நமஸ்கரண பலம்னு சொல்லுவாள். நமஸ்கரணம்னா என்ன? இன்றைக்கி பிராயச்சித்த நமஸ்காரம்னு பேர். அதாவது சுவாமிக்கு வந்து நமஸ்காரம் பொதுவாக 4 முறை நமஸ்காரம் பண்ணுவாள். நீங்கள் ஒரு 11 முறை 21 முறை நமஸ்காரணம் பண்ணி 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 எந்திரிக்கிறது ரொம்ப விசேஷம். எனக்கு நமஸ்காரணம் பண்ண முடியாது சார், நான் எனக்கு உடம்பு அவ்வளோ விசேஷம் இல்லை அப்படின்னு சொல்கிறவா, சரி நீங்கள் என்ன பண்ணோம்னா பிரதட்சணம்னு சொல்லுவாள். அதாவது சுவாமியை சுற்றி வர்றது, இந்த கோயிலில் போய் பிரதட்சணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா ஆத்ம பிரதட்சணம்னு சொல்லுவாள், நின்ன இடத்துலையே பிரதட்சணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த பிரதட்சணத்துலேயும் நம்மளுடைய பாபங்கள் போகும். நம்ம யாரை சுற்றி வரும்? பகவானை சுற்றி வரும். நம்ம பகவானை சுற்றி வரும்போது பாபங்கிறது நம்மளை சுற்றி வராது. அப்பேற்பட்ட அற்புதமான நாள் இன்றைய தினம். ஆக இன்னைக்கு சனி பிரதோஷம், இந்த நாளை தயவு செய்து விட்டுறாதீங்க. இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம்,
இந்த வரப்பிரசாதத்தை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை கெட்டது பிடிக்காமல் இருந்துட்டு இருக்கோம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. மீண்டும் சந்திப்போம்.